ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சு ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நான் என்னால் 2 மாதமாக வீடியோ போட முடியல, நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்ததுனால என்னால் போட முடியல. அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். இனி கண்டிப்பாக டெய்லி வீடியோஸ் வரும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஜூஸுக்கு தேவையானது என்னென்னா, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, 2 பீட்ரூட்டு, அப்புறம் 3 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கேரட்டு நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சார், அல்சர் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் அல்சர் குணமாகறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் கேரட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஜூஸு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர குடிக்கலாம். இந்த ஜூஸ் நம்ம குடிச்சிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் டோன் கூட சேஞ்ச் ஆகிறத நம்ம நல்லா பார்க்கலாம். நல்ல ஒரு ஷைனிங்காக நல்லா க்ளோ ஆகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ஜூஸ் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் கேரட்டு ரெண்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போது ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுட்டு தேவையான அளவு சுகரு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம இதெல்லாம் வடிகட்டிடலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஜூஸை இருத்தாச்சு. இருத்து இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். பால் அப்படி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே பீட்ரூட்டில் இனிப்பு இருக்கும், அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரண ஜூஸ் மாதிரி இருக்காது. சின்ன குழந்தைங்க முதக்கொண்டு நல்லா விரும்பி குடிப்பாங்க. அனிமிக்கையாக இருக்கவங்க வந்து இதை 1 வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பாதாம் பிசின் சேர்க்க போகிறோம். பாதாம் பிசின் இப்படி தான் இருக்கும், ஜெல்லு மாதிரி இருக்கும். இதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணி குடித்தோன்னா இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. அப்புறம் இந்த பாதாம் பிசின் வந்து சிலருக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அது எப்படி இருக்கும்னா, அம்மா கடிக்க முடியல, இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் பாதாம் பிசின். இதே மாதிரி 4 பாதாம் பிசின் போட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சேன். இப்போ இதை வந்து நான் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அதோட மிக்ஸ் ஆயிரும், உள்ளே இருக்கிறதே தெரியாது. இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி இந்த பாதாம் பிசினை. இப்போ நம்ம இதை இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி நான் போட்டிருக்க ரெசிபிஸ் எல்லாமே நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.